நவம்ச லக்னத்துக்கு வந்து நீங்க நவம்ச லக்னத்துக்கு ராகு இருப்பது. நவம்ச லக்னத்துக்கு லக்னத்திலே ராகு இருக்குது. நவம்ச லக்னம் எதுவா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேசத்துல இருந்து மீன வரைக்கும் திருப்தி அற்றவர், நேரம் சரியில்லை, நம்மகிட்ட குறை இருக்கோ, ஆதாயம் தேடுவார், சின்ன உதவி செஞ்சாலும் பெரிய இதை போட்டு தள்ளிடுவார், இருக்காது பெரிய லாபம், சீக்கிரட்டை எரிஞ்சு போட்டு கொடுத்துருவார். இந்த கம்பெனிகள்ல இருக்காங்கல்ல போட்டு கொடுக்குறாளே விஐபி. வாத பிரதிவாத திறமை உண்டு, தோல் நோய் உண்டு, புத்திர தோஷம் இருக்கு. இதுல வந்து கேது இருந்துன்னா, நவம்ச லக்கணத்தில் கேது இருந்தா சாது மிரண்டால் காடு கொள்ளாது, வீராப்பு உருட்டல் மிரட்டல் அடிதடி கலகம் பணத்தால விரோதம், மோசமான விடல் பாகு, நல்ல பேரோ கெட்ட பேரோ ஏதோ ஒரு பேரு நாள்பட நிலைச்சிரும், நாள்பட்ட வைத்திய சிகிச்சை பண்ணணும். நவாம்ச லக்னத்துக்கு இரண்டாம் இடத்திலே ராகு இருந்தால் அஷ்டகோணலா முகம், சீரியஸா பேசுறது இருக்கும், ரோசகமான ஆளு, ரொம்ப விலைக்கு வாங்குறவர், வருமான நிலை கிடையாது, பொறுப்பை நிறைவேற்றுவர், கட்சி தொண்டரா இருக்கவர், விசுவாசி, போலிச்சாமியார். இந்த லக்கி ஸ்டோர், அதாவது என்ன சொல்றதுன்னா, இந்த வச்சோம்னா கோபுர கலசம் இந்த மாதிரி சில பொருட்களை நம்ம வாங்கி வச்சோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லி பண்ணி அதை ஏமாறவர். இதுதான் அமைப்பு. ஒரு மனைவி டைவர்ஸ் வாங்குற வாய்ப்பு இருக்கு. வெட்டுக்காயம், தழும்பு, தோல்வியாதி. இதே இரண்டாம் இடத்துல கேது இருந்தா ஏமாளியாக கருதுவார், வஞ்சனை, சம்பந்தமில்லாத கடன், ராடு, பணத்தால விரோதம், உயிரை பணையை வச்சு செயல்கள் செய்கிறவர், திட சித்தம் இல்லை, வாக்குறுதி கொடுப்பவர் நிறைவேற்றுறது இல்லை. கடல் வணிகம், டிராவலர், ஜோதிடர், மாந்திரிகம், அருள்வாக்கு பூஜை, மனைவி வந்து ஒரு டார்ஜெட் ஆகும், சூசைடே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூன்றாம் இடத்திலே ராகு அப்படிங்கும்போது பேச்சாளர், அனுபவசாலி, கவர்ச்சியா பேசுறவர், தலைவருக்கு தகுதி கிடையாது, ஆளுங்களை ரெடி பண்ணுவாரு, பேக்ரவுண்டு வேலையில கிடையாது, தைரிய பேச்சு, வேலையில செயல்ல பூஜ்யம், சுறுசுறுப்பான ஆளு, அடிக்கடி கண்டான் இளைய சகோதரனுக்கு ஒரு மரண ஆபத்து. இதே மூன்றாம் இடத்திலே கேது இருந்தால் உறவினர் மத்தியில் பிரபலமானவர், சென்ற இடம்லாம் சிறப்பு, புகழ் வருமானம் உண்டு, வெகுஜன பிரதிநிதி, இறை பக்தர், ஏற்ற இறக்கமான வாழ்க்கை, தெய்வ கடாட்சம் உண்டு, தேசாந்திரி. நான்காம் இடத்திலே ராகு இருக்கும்போது தாய்க்கு ஆகாது, அடிக்கடி வீடு மாறுவார், பூர்வீகத்தை வந்து வில்லங்கம், பரம்பரை வியாதி, அடவு பொம்மாத்து, கெட்ட பேரு, உதார் விடுறவர். கேது இருந்தால் தாய்க்கு உடல்நல குறைவு, இடமாற்றம், நிலையில சொத்து வந்து நிலையான சொத்து, வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருக்கணும், பல வகை பெண்கள் கூட பழக்கம் தொடர்பு குணம் இருக்கலாம், பழி சொல் பாவம் தெரிஞ்சே தவறு செய்வார், லேட், எல்லா கருதும் லேட், 40 வயசுக்கு மேலதான் முன்னேற்றம். ஐந்தாம் இடத்திலே ராகு, நவம்ச லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்திலே ராகு, புரியாத புதிர், அரசு தண்டம், சித்தம் போக்கு சிவம் போக்கா செயல்படுறவர், பூர்வீகம் கிடையாது, புது சொத்து வாங்குவாரி விற்பாரு, மனைவி குழந்தைகளோடு சேர்ந்து வாழ முடியாது. ஐந்திலே கேது, இளமையில பொறுப்பில்லை, முதுமையில பொறுப்பா இருப்பாரு, 30 வயசுக்கு மேல ஞானி, புண்ணிய காரியங்கள் பண்றவர், இருநிலை வாழ்க்கையை வாழ்றவர். ஆறாம் இடத்திலே ராகு, யோகக்காரர், நல்ல சம்பாத்தியம், பேச்சாற்றல், டூரிஸ்ட் கைடு, எதிரிகளை சமாளிக்கிறதுல கில்லடி, ஆயுள் செல்வம், பல வகை பணம் எல்லாம் உண்டு, துர்சொப்பனங்கள் காணுவர் அடிக்கடி, பில்லி, சூனியம், பேய், பிசாசு, இதில் விழாத பிரச்சனைகள். ராகு, சனி, செவ்வாய் இது ஏதாவது சேர்ந்தன மென்டல் கொஞ்சம் பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி. கேது ஆறுல இருந்தால் அற்புதமான பலன்கள், ஃபேமஸானவர், வேதாந்தம், தத்துவம், யோகா, கதை, கவிதை, அதிகாரம், புகழ் எல்லாம் உண்டு, தீர்க்க தரிசி, மர்மமான வாழ்க்கை, கூட இருக்கவங்க பிரிஞ்சு சொன்னாங்கன்னா இவர் போட்டு விட்டுறாங்க, ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம், விமர்சனம் உண்டு. ஏழாம் இடத்திலே ராகு, தற்பெருமை, அவப்பெயர், பழக தெரியாது, ஊர் வரைக்கும் பிராடு, ஹோட்டலில் தங்கி தண்ணி அடிக்கக்கூடியவர், ஹோட்டலில் தங்கி தண்ணி அடிக்கிறதுக்கு அது ஒரு மொக்க பிராடா மட்டும்தான் முடியும். ஏழுலக்கு எது மனைவிக்கு ஆகாது, துர்க்குணமுள்ள மனைவி, பிறரை வெளியில வந்து வியக்க வைக்கும் சாமர்த்தியம், தான் செய்வதா சரி அப்படிம்பாரு. எட்டாம் இடத்திலே ராகு, சஞ்சல மனநிலையை மாத்தி மாத்தி பேசுவார், முரண்பாடு, தொடர் வியாதி, டிசிப்ளினே இல்லை, ஒழுக்கம்ங்கிறது கிடையாது, மருத்துவ அறிவு உண்டு, விஷமுறிவு மருத்துவர்,
நல்ல மனைவி வாகன விபத்து உண்டு, தொற்று நோய் உண்டு, மனைவியை பிரிஞ்சு வாழ்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ராகு இரண்டாம் இட சந்திரன், இரண்டாம் இடத்துல சந்திரன் பார்த்தார்னா மனநோயாளி அப்படிங்கிற மாதிரி. எட்டாம் இடத்திலே கேது செல்வம் சேரும், நீண்ட ஆயுள், அறிவாளி, நிலையான முன்னேற்றங்கள், உயிர் மூல ஆதாயம். கேது செவ்வாய் சனி சேரக்கூடாது, சேர்ந்தா சரியில்லை. ஒன்பதிலே கேது திடீர் திடீர்னு கோபுரம், ஊர்ல இருந்தே விளக்கு போடுவார், ஆய்வு உலகத்துக்கு மேல அதிகமான நம்பிக்கை, வெளியூர் பேச்சு திறமை, குடும்பத்தோட பாசம் கிடையாது, மனைவி பிள்ளைகளால யோகம் யோக்கியம். ஒன்பதாம் இடத்திலே ராகு வாதம் செய்வார், மனைவிடன் அந்தஸ்து பேதம், கருத்து வேறுபாடு, அனுசரிக்காத குணம். ஒரு நாள் கோடீஸ்வர் நவர், தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பாரு, என்ஜிஓ அமைப்புகள் நடத்துவார், பாலிடிக்ஸ்ல பெயர் புகழ், மதம் மாற்றம். பத்தாம் இடத்திலே ராகு கலைஞர், சுய தொழில், ஒழுக்க குறைவு, அதிக பணம் உண்டு, குழந்தைகளும் பிராடுதான். பத்தாம் இடத்திலே கேது விஷயஞானம், செல்வாக்கு, பணவெறி, லஞ்சம், பிளாக் மார்க்கெட், இன்கம் டேக்ஸ் அட்டாக்கு, குறைகள் நிறைந்த தனி வாழ்க்கை, பெரும் பண சொத்துக்கள் உண்டு. பதினொன்னிலே ராகு யூனிஃபார்ம் போடுற வேலை, பல இடங்கள்ல பணி, சிறப்பு படிப்பு, ஃபயர் எக்ஸ்டிங்ஷர், சேஃப்டி, வெளிநாட்டுல இருந்து பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணுவார், அரசு சட்டத்தை குறைச்சொல்வார், மோசடி பண்ணுவார், நல்லவரா காட்டுவார், காது கொஞ்சம் மந்தம், சந்தேக குணம். கேதருக்கு தர்ம பிறப்பு, தர்ம கர்மாதிபதி, தலைவர் தொண்டராகவே முடியாது, இடிந்த கோயில்களை கட்டுவார், எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒரு நாள் வரை கோடீஸ்வரனாக. பனிரெண்டாம் இடத்திலே ராகு, பண விரயம், மருத்துவ செலவு, அடுத்தோர் சொத்து அனுபவிச்சு, நல்லோர் பகை, தீயோர் உறவு, வெளிநாடுகளில் பயணம் போவார், வருமானம் எல்லாம் உண்டு. பன்னிரெண்டிலே கேது, இந்த மாம்ச லக்கணத்துக்கு பன்னெண்டு கேடு, நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நோயாளி மனைவி, பேர் புகழ் உண்டு, கடைசி பிறவி மோட்சம். நன்றி, வணக்கம். நவாம்ச பலன்களை நான் கடந்த ஒரு ஆறு வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். நன்றி, வணக்கம்.